ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஐஷு ஹோம் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்வேன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து எடுத்து இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி அதை வந்து இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ நான் குக்கரில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு ரெண்டு பல் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்து நீங்கள் நிறையா வந்து சேர்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருகப்பிள்ளை, கொஞ்சமாக வந்து சோம்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, அடுத்தது கடுகு உளுந்தம்பருப்பு. இப்போ நான் சொன்ன அளவுலாம் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அது நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நீளமாக கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வந்து மசிஞ்சு வரும். அடுத்தது மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அடுத்தது பெருங்காயத்தூள். நம்ம இதை வச்சு தான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் சட்டி வந்து வச்சுக்கோங்க. கடாய் சட்டி வந்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சேர்க்கணும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு வந்து சேர்க்கணும். இப்போ பாருங்கள் கடுகு உளுந்த பருப்பு நல்லா வந்து பொரிஞ்சு வருது. அடுத்தது நம்ம வச்சுருந்த சோம்பு வந்து சேர்க்குறேன். நான் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன், நீங்கள் நிறையா கூட வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வச்சுருந்த பூண்டு வந்து சேர்க்குறேன். பூண்டு வந்து ஒரு ரெண்டு பல் தான் வந்து எடுத்திருக்கேன். பூண்டு வந்து கம்மியாக சேர்க்கணும். இஞ்சி மட்டும் கொஞ்சம் நிறையா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா வந்து தட்டி அதையும் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தட்டி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலரில் வரணும். அடுத்து நம்ம வச்சுருந்த கருகப்பிள்ளை வந்து சேர்க்குறேன். அடுத்தது நம்ம வச்சுருந்த வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் வந்துட்டு சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அடுத்தது உப்பு வந்து சேர்க்குறேன். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். அடுத்தது நம்ம வச்சுருந்தா பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக வந்து நறுக்கி அதை வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம வச்சுருந்த பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால வந்து பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். அடுத்து நம்ம வச்சுருந்தா மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம காரத்துக்காண்டி மிளகாத்தூள் வந்து சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து அடி பிடிச்சிடவோ கருகிறவோ வந்து கூடாது. அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தது நம்ம வச்சுருந்த கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருந்த சீரகத்தூளையும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வந்து பச்சை ஸ்மெல்லாம் வந்து போயிடுச்சு. வந்து எவ்வளோ தூரத்துக்கு வதங்குதோ அவ்வளோ தூரம் வந்து டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நல்லா வந்து தோலை வந்து எடுத்துட்டு நல்லா வந்து மசிச்சு வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அந்த மசிச்சதை வந்து நம்ம வச்சுருந்த அந்த வெங்காயத்தை கூட வந்து சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை கூட இந்த மாதிரி போட்டு வரேன். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அந்த சாறுலாம் வந்து இறங்கணும். நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு அமைக்கி விட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு எல்லா பக்கமும் வந்து வெங்காயம் வந்து இறங்கிடும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் இன்றைக்கி போண்டா வந்து பண்ண போகிறோம். நீங்கள் கடல மாவு அரிசி மாவுல கூட வந்து பண்ணலாம். இப்போ பஜ்ஜி போண்டா மிக்ஸில் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து பண்ணுறேன். பஜ்ஜி போண்டா மிக்ஸை வந்து போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கெட்டியாக வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து கெட்டியாக வந்து இருக்கணும். ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும்.
ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டான பதம் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் சட்டி வந்து வச்சுருக்கேன். கடாய் சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சேர்க்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் வந்து சேர்க்குறேன். அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிடிக்க வேணாம், இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இருக்கும். நான் வந்து குட்டி போண்டாவை போடுறேன், ஸோ வந்து இது வந்து கரெக்டாக வந்து இருக்கும். பிடிச்சி இந்த மாதிரி தட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வச்சுருந்தா மாவில் வந்து டிப் பண்ணி எடுக்கணும். மாவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்து இருக்குது. இந்த மாவில் வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கை நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து டிப் பண்ணி எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு போட்டு இந்த மாதிரி வந்து மாவில் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் வந்து போட்டு எடுக்கணும். இப்போ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து போண்டா வந்து போட்டு எடுக்கணும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த போண்டாவை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொரிஞ்சு வருது. இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டோன்னே நல்லா வந்து வேகுது. அதுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போண்டா வந்து போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து இந்த போண்டாவை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா அதில் எண்ணெயெலாம் இருக்காத உறிஞ்சிடும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக அந்த போண்டா வந்து செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஐஷு ஹோம் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.